புதுச்சேரியில் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று செய்தியாளர்களிடம் பேசியபோது அதிமுக குறித்தும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து பேசியுள்ளார். இந்நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து புதுச்சேரி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று அண்ணாமலை மற்றும் பாஜகவுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அண்ணாமலையின் படத்தை கிழித்து வன்முறையில் ஈடுபட முயன்றதால் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அனைவரையும் சமாதானம் செய்து கலைய செய்தனர். சென்னை ஓஎம்ஆர் சாலை செம்மஞ்சேரியில் உள்ள சத்யபாமா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் புதிதாக கடலோரம் மற்றும் கடல் ஆராய்ச்சிக்கான ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் முனைவர் மு ரவிச்சந்திரன் சத்யபாமா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கடலோரம் மற்றும் கடல் ஆராய்ச்சிக்கான ஆய்வுக்கூடத்தை தேசிய குறிச்சலுடன் அறிவித்தார். இதில் பல்கலைக்கழக தலைவர் முனைவர் மேரி ஜான்சன், துணைத் தலைவர் ஜே அருண் செல்வன், மரிய பெர்னதெத் தமிழரசி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் பேசுகையில், இந்திய புவி அறிவியல் அமைச்சகம் சத்யபாமா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கடலோரம் மற்றும் கடல் ஆராய்ச்சி ஆய்வுக்கூடத்தை துவங்கி அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும், கடலில் உணவு, மருந்து தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட மனிதர்களுக்கு தேவையான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள இங்குள்ள அதிநவீன கருவிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கூறினார். லேப் ரிசர்ச் லேப் வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த லேபில் வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது வந்து எதுக்கு பயன்படும்னா, வேரியஸ் ரிசர்ச் ஓஷன் எஸ்பெஷலி பயாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட ஓஷன் ரிலேட்டட் ரிசர்ச் வந்து இங்கே வந்து பண்ணலாம். பண்ணிவிட்டு மெயினாக வந்து இங்கே சயின்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி சர்வீசஸ் அந்த சயின்ஸ்லேருந்து எப்படி சர்வீசஸ் போகிறது, காமன் மேனுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு இங்கே இந்த செட்டப் அமைச்சிருக்கு. புதுக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் சுற்றுச்சுவர் மேல் மின்கம்பியில் மின்சாரம் தாக்கி தேசிய பறவை மயில் உயிரிழந்தது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காற்றுடன் மழை பெய்தபோது மின்கம்பியில் செடி கொடிகள் வளர்ந்து மின்சார கம்பியை மறைத்திருந்துள்ளது. இதனை மரம் என்று நினைத்து மயில் ஒன்று அமர்வதற்காக பறந்து வந்து மின்கம்பியில் அமர்ந்ததால் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. இதனை கண்டவர்கள் வனத்துறை அலுவலகத்திற்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் விரைந்து வந்த வனச்சரகர்கள் மயிலை எடுத்து சென்று கால்நடை மருத்துவரிடம் ஒப்படைத்தனர். நெய்வேலி புத்தக கண்காட்சி 4 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக தொடங்கியது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தின் சார்பில் வருடந்தோறும் புத்தக கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அவ்வாறு நடைபெறும் இப்புத்தக கண்காட்சி தமிழகத்திலேயே 2வது பெரிய புத்தக கண்காட்சியாக நடைபெறும். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனாவால் நிறுத்தப்பட்ட நெய்வேலி புத்தக கண்காட்சி இன்று தொடங்கப்பட்டது. இதனை கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் தம்புராஜ் மற்றும் நெய்வேலி NLC சேர்மன் பிரசன்னகுமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இன்று தொடங்கிய இப்புத்தக கண்காட்சி அடுத்த 10 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. இதில் 10,000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் அனைத்து விதமான புத்தகங்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி கூட்ட தீர்மானத்தில் புதிய பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்ய வேண்டும் என அவசர தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் ராசிபுரம் ஆணையாளரிடம் ராசிபுரம் அதிமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணியம் கோரிக்கை மனுவை அளித்தார். அந்த மனுவில் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் பழமை வாய்ந்த பேருந்து நிலையம் என்பதால் அதனை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அவசர தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும், அதேபோல் ராசிபுரம் புதிய பேருந்து நிலைய பின்புறத்தில் இருந்து அணைப்பாளையம் வரையில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்போது அவர்கள் கூறுகையில், ராசிபுரம் நகராட்சி கூட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்ய அவசர நிலை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதும் அதற்கு அதிமுக மற்றும் அதன் கூட்டணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.
காங்கேயம் அருகே வீடுகளின் மீது மர்மமான முறையில் கல் விழுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் படியூர் அருகே உள்ளது ஓட்டப்பாளையம் காலனி. இங்கு மதுரை வீரன் கோவில் அருகே உள்ள காலனியில் மாலை 7 மணி முதல் இரவு 2 மணி வரை தொடர்ச்சியாக வீடுகளின் மீது மர்மமான முறையில் கல் விழுவதாகவும் இதனால் ஓடுகள் உடைந்து விடுவதாகவும் குழந்தைகள் முதல் பெண்கள் முதியோர் வரை இரவு நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் இதுகுறித்து கொடுக்கப்பட்ட புகாரின்படி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்தும் தொடர்ச்சியாக கற்கள் விழுந்ததாக தெரிவித்துள்ளனர். மேலும் கற்கள் விழும்பொழுது இதே பகுதியைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட இளைஞர் ரோந்து சென்று பார்த்தபோதும் கற்கள் எங்கிருந்து வருகின்றது என்பதே தெரியவில்லை என்கின்றனர். இதுகுறித்து காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திருப்பூர் காங்கேயம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். பல்லடம் அருகே நெடுஞ்சாலையில் பயணிகள் நிழல் குடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தவர்களை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாராபுரம் நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் அண்ணாமலையார் நகர் பகுதிக்கு அருகில் பள்ளி உள்ளதால் ஏராளமான பள்ளி குழந்தைகளும் பயணிகளும் அங்குள்ள பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இங்கு பயணிகள் நிழல் குடை அமைக்க மாவட்ட ஆட்சியர், நகராட்சி தலைவர், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் என அனைவரிடமும் மனுக்களை கொடுத்து முறைப்படி அனுமதி பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் நிழல் குடை அமைக்க மறுப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவர்களை கண்டித்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்ல வலியுறுத்தினர். மேலும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் இதுகுறித்து கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.